யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முட்டியை வச்சு சுலபமாக செய்யக்கூடிய உணவுகளை பார்ப்போம் வாங்கோ. முதலாவது முட்டை வரை செய்வோம். இது சோத்தோடே புட்டோட இதோடய சாப்பிடலாம். வாங்கோ இப்படி செய்யறேன் பார்ப்போம். முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, உப்பு, நல்லெண்ணெய், இது கட்டாயம் நல்லெண்ணெய் தான் வேணும். மாங்கோ இப்படி செய்யறேன் பார்ப்போம். மாங்கோ அடுப்பை மூட்டிட்டு நாங்கள் எண்ணெயை விடுவோம். எண்ணெய் காய இதுக்குள்ள நாங்கள் பச்சை மிளகாய் போடுவோம், வெங்காயம் போடுவோம். இதுக்குள்ள நீங்கள் விரும்பினா இஞ்சி உளியாச்சும் போடுவோம். நாங்கள் இது போடுவோம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். இதுக்குள்ள விரும்பினா நீங்கள் இஞ்சி உள்ளி அரைச்சி போடுங்க. நாங்கள் இதுக்குள்ள இஞ்சி உள்ளி போடுறோம் இல்லை. இதுக்கு மிளகு, பச்சை மிளகாயும் மிளகு தூள்தான் கூட நல்லா இருக்கும். இதுவும் வெங்காயம் நல்லா முழுகப்படாது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் உப்பு போட போகிறோம். உப்பு போட போகிறோம். உப்பு போடக்குள்ள அந்த உப்புக்கு முட்டைக்கும் சேர்த்து போட போகிறோம். உங்களுக்கு மிளகாத்தூள் செல்ல மறந்துட்டேன். இப்போ மிளகாத்தூளையும் போடுறேன். அதுவும் ஒரு கொஞ்சம் போடுறோம். கூட கூட உரைப்புக்கு தக்க மாதிரி. இது நீங்கள் ஒரு கறி இல்லாமல் ஒரு குழம்பு மட்டும் வீட்டில் சாமான்கள் இல்லைன்னு சொன்னால் ஒரு குழம்பை வச்சுட்டு இதையும் ஒரு கறிக்கு இப்படி செய்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. இதுக்கு நாங்கள் இப்போ நாலு முட்டையை அடித்து விட போகிறோம். இந்த முட்டையை ஊற்றினா உடனே கிளறா வேங்கோ. இப்போ நாங்கள் இதுக்கான உப்பும் மிளகாத்தூளும் போட்டுட்டோம். இனியே ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா இப்படி திருப்பி திருப்பி விடுங்க. மெல்லிய நெருப்படியே வச்சு செய்யுங்க. நல்ல குறைஞ்ச நெருப்படியே செய்யுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் விடுங்க. கொஞ்ச நேரம் விட்டு விட்டு கிளம்புங்க. கொஞ்சம் கொஞ்சம் நேற்று கூட நாங்கள் கிளறுவோம். எல்லாத்தையும் எரியாது நீங்கள் மெல்லிய நெருப்படியே வந்தபடியாக கொஞ்சம் முட்டை பார்க்கும். நீங்கள் வட்டி 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 வளர்க்கணும். இல்லை நல்லா சின்ன சின்ன வட்டி வட்டி வளர்ந்து இதை நீங்கள் அப்படியே வெட்டி 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 வறுத்து கொண்டிருக்கலாம். ஈரை பற்றி இருக்காது. அப்படியே ஈரை பற்றி இல்லாமல் போனோன்னு நீங்கள் இறங்குக்கோ. கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து பதம் வந்துட்டுது. இப்போ கொஞ்சம் விட்டோணும். உங்களுக்கு சின்ன சின்ன குறுநாளாக வெட்டோன்னு தான் இன்னும் வெட்டுங்க. இல்லாட்டி ஒரு இந்த பதம் மட்டாலும் சரி. நீ நாங்கள் இதுக்குல இதுக்கு கூட கொடுக்குறது இந்த மிளகு தூளும் பச்சை மிளகாயும் தான். மிளகு தூள் தூவுங்க. இது பானோடைய டோஸ்ட் பண்ணிக்கிற உடையதை வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணலாம். புட்டோடு சாப்பிடலாம், சோத்தோடு சாப்பிடலாம். இப்படியே செய்து வரங்கோ. இதே மாதிரி தான் வரும். முதல் அடியில் ஊட்டின மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் வறுக்க வறுக்க எல்லாம் கலந்து வந்துடும். இப்படியே மிளகுல போட்டுட்டு கண்ணீர் ரொம்ப அடுப்பில் வச்சுருக்காம நாங்கள் ஓஃபன் நின்னிப்பாட்டுவோம் அடுப்பை. இப்போ இதை நாங்கள் எடுக்கிறக்குவோம். இதை நாங்கள் இப்போ நாலு முட்டையில் தான் செய்த நாங்கள் இதே மாதிரி செய்து வருவோம். இப்படியே வரும் உங்களுக்கும். வாங்கோ அடுத்த நாங்கள் முட்டை பொரிப்போம். எப்படி பறிக்கிறேன்னு பார்ப்போம். முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய் பறிக்கிறதுக்கு நல்லெண்ணெயே பாவீங்க. முட்டை பறியலுக்கு உப்புத்தூள், மிளகு, மிளகாய் வாங்க. எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஒரு முட்டையில் பொரிப்போம். இப்போ
நாங்கள் இருக்குல்ல மிளகு தூள் போடுவோம் மிளகு தூள் உப்பு மிளகாய்த்தூள் குழந்தை இல்லாடி வடிவா போடுங்க தூளை இப்போ நாங்கள் இதில் வெங்காயம் போடுவோம் பச்சை மிளகா போடுவோம் வாங்குவோம் இதை நல்லா அடிக்க வேணும் அடிப்போம் நாங்கள் இதை நல்லா அடிச்சிட்டோம் ஒரு முட்டை தான் விட்டுறாங்க நல்லா அடிச்செடுங்க காய்ச்சி கொஞ்சம் சூடு வரணுன்னா எண்ணெயை விடுவோம் சூடு வரட்டும் கொஞ்சம் கொதிக்க துவங்கினா அப்புறம் தான் முட்டை விடணும் இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டுது நாங்கள் இதை இதுக்குள்ள விடுவோம் எண்ணெய் கொதிக்கும் போது விட்டிங்கன்னா இந்த சப்பளிஞ்ச மாதிரி வந்துடும் இப்போ நல்ல மெல்லிய நெருப்பில் போகணும் நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டிங்கன்னா தான் மெல்லிய நெருப்பில் விட்டால் தான் எரியாமல் வரும் உங்களுக்கு முட்டை இப்படியே ஒரு பக்கம் பொரியட்டும் இப்படியே மேலால் இப்படியே ஒரு பக்கம் வெந்தோடனே நீங்கள் மற்ற பக்கம் திருப்பி விடுங்க நல்லா முறுங்கி நல்ல வடிவாக வேணும் இது புட்டும் முட்டை பொரியல் தான் முதலாவதாக சிரமமான சாப்பாடு அதுக்கு பிறகு சோத்தோடையோ ஒன்றோண்டா சாப்பிடலாம் ஏதாவது இருந்தாலும் இருந்தாலும் ஆனால் புட்டுக்கும் முட்டை பொரியலுக்கும் தான் நல்லா இருக்கும் இப்போ திருப்பினா பிறகு ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் விட்டுட்டு இறக்குங்க அப்போ நல்லவங்களுக்கு நல்ல வாசம் வரும் பொரிஞ்ச வாசம் வரும் இப்படியே இறக்குங்க இது புட்டுக்கும் புட்டுக்கும் நல்லா இருக்கும் புட்டோட சாப்பிடுங்க அடுத்தா நாங்கள் முட்டையும் மிளகறிகளும் சேர்த்து ஒரு குண்டு தோசை செய்வோம் வாங்கோ பார்ப்போம் அதுக்கு முட்டை மூன்று சாதி மூன்று மூன்றுன்றதுல குடமிளகாய் சிவப்பு மஞ்சள் பச்சை வெங்காயம் கேரட் லீக்ஸ் பச்சை மிளகாய் மிளகு தூள் உப்பு வாங்கோ அப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ இதுக்குள்ள மிளகு தூள் உப்பு உப்பு இன்னும் கொஞ்சம் மிளகறிகள் போடுறோடையா இன்னும் கொஞ்சம் கூடவா போடுவோம் மிளகறிகள் போடுறோடையா கொஞ்சம் கூடவா போடுவோம் உப்பை இனி எல்லா மிளகறியும் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ள போடுவோம் இதை நல்லா அடிக்கணும் இது குழந்தைகள் சாப்பிட்றோடையோ கொஞ்சம் நீங்கள் பச்சை மிளகாயை குறைக்கலாம் இதுக்கெல்லாம் இன்னும் விடாமல் இருக்கிறபடியாக நாங்கள் இந்த மிளகறிகளாக மிச்சத்தையும் இதுக்கெல்லாம் போட்டு விடுவோம் எல்லாத்தையும் போடுவோம் இது பிள்ளைகள் பசிக்குதுன்னு கேட்டால் பின்னேறம் மிளகறிகள் நடந்தால் இதை உடனே செய்து போட்டு கொடுக்கலாம் நல்லா அடித்து இதண்டு போட்டு இனி நாங்கள் அடுப்பை பற்ற வைப்போம் இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விடுவோம் எண்ணெய் கொதிக்கட்டும் இப்போ இதுக்குள்ள உப்புவாக வருது இனி நாங்கள் இதாலும் ஒரு ஒரு கலந்து எடுத்து விடுவோம் இது நீங்கள் கொஞ்சம் பெரிய ஆக்களுக்கு வேணுமெண்டா உரைப்பு போடலாம் சின்ன ஆக்களோட வரையா நாங்கள் உரைப்பு போட இல்லை அந்த மிளகாய் மிளகாயின் உரைப்பே காணும் நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்கோ இது இப்போ ஒரு பக்கம் வெந்த மாதிரி வந்துட்டுது நாங்கள் இப்படி இப்படி திருப்பி விடுவோம்
வாங்க எடுப்பான்.